நம சிவாயம் வாழ்க, நாதன்தால் வாழ்க. கடவுள் அணுகிற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜெயதிரன் விஷால் வர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அணுகு சேனல்ல தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை வீடியோக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க, விஷால் வர்தன் இருக்கும், டச் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோ போட்டிருக்கும், பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி கணிதம், ஜாதகம் எழுதுவதற்கு, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஸ்கிரீன் நம்பர் மூலமா வாட்ஸ்அப் மூலம் நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். ஒரு வன கட்டத்தில் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ லக்னக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் எவை? பொதுவாகவே மேஷ லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்களுடைய தசைகள் நடைமுறை வரும்போது நன்மைகள் செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். பொதுவாகவே மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே இதனுடைய அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். அப்ப லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு செவ்வாயாக இருக்கும் போது எதுவோ எதா இருந்தாலும் ஒரு போல்ட் போல்ட் தன்மை, அதாவது எதையுமே வந்து ஒரு திறம்பட செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த செவ்வாய் வந்து கொடுப்பாருங்க. அதே போல இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னா ஆடு. அப்ப மேஷங்க ஆடு அப்படின்னா அர்த்தம் ஆடுகள் கூட்டமாக இருக்கும் என்ற அடிப்படையில இவங்களோட எப்போதுமே தனக்குன்னு ஒரு கூட்டத்தை, தனக்குன்னு ஒரு நண்பர்களோட கூட்டத்தை எப்போதும் ஏற்படுத்தி வச்சுப்பாங்க. அதே போல லக்னாதிபதியே செவ்வாயாக இருப்பதால இவங்களுக்கு சற்று கோப தாபம் வரும், அதிகமான கோபம், டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க, எந்த நேரத்தில் டென்ஷன் ஆகுங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. அது மாதிரி கோபதாபங்களுடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எதையுமே சிரத்தையாக படு வேகமாக சுறுசுறுப்பு ஆக்டிவ்னஸ் சொன்னாலே அது மேஷ லக்னக்காரர்களை 100% சொல்லலாங்க. அதே போல லக்னாதிபதியே ஆயுஷானாதிபதி வர்றதுனால நல்ல தீர்க்க ஆயுடையவங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு தகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அதே அடிப்படையில் பார்க்கும்போது மேஷ லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே செவ்வாய், செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால செவ்வாயின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டடம், விளையாட்டு, அதே போல வந்து நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், இது மருத்துவம், இது போன்ற அமைப்புகளில் தான் இவங்க பெரும்பாலும் அந்த தொழில்களை இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வேலைக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சற்று குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எந்த எல்லா விதத்திலுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்கன்றதுனால இவங்களால சரிவர வேலை பார்க்க முடியாதுங்க. வேலை இடங்களில் கூட இவங்க டென்ஷன் ஆகக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் வேலை செய்ய வேணாம், தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பொதுவாகவே மேஷ லக்னக்காரர்களுக்கு இயற்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனினும் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஓரளவுக்கு லக்னம் நல்ல சுபத்துவமான நிலையிலிருந்து லக்னத்தை சுபர்கள் பார்க்கும்போது நிச்சயமா நல்ல எதை எதா இருந்தாலும் நல்ல ஒரு போல்ட்டாக, ஒரு எதாவது போல்ட்டுன்னு சொல்லும் போது திறம்பட எதா இருந்தாலும் ஒரு பயம் இல்லாம, கொஞ்சம் கூட பயம் இல்லாம செய்யக்கூடிய ஆடுகளுக்கு துளி கூட பயம் கிடையாதுங்க. எந்த அந்த அதே அமைப்பு தான் மேஷ லக்னக்காரர்களுக்கும், அது போன்ற அமைப்பு உள்ளவங்க மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த தசைகள் வந்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு, எந்தெந்த கிரகங்கள் யோகம் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்குமே சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், கேது இந்த 5 கிரகங்களும் யோகமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த தசை நடைமுறையில் வந்து மிகவும் சிறப்பான நல்ல பலன்களை அளிக்கும். எந்த நிலையில அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தா கூட பெரிய அளவு கெடுபாடுகள் இருக்காதுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல மேஷ லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பில்லாத தசைகளா எது இருக்கும் அப்படின்னா சனி தசை, சுக்கர தசை, ராக தசை, புதன் தசை, இது போன்ற திசைகள்லாம் சுத்தமாக ஒரு சிறப்பில்லாத தசையா இருக்கும். இந்த அதாவது நன்மை தரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கேந்திர திரிகோணங்கள் இருக்கும்போது நன்மைகள்ங்க. அதாவது நன்மை தரக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் இந்த லக்னத்திற்கு 4 சுகாதிபதி, 5 பூர்வ புண்ணியாதிபதி. 4 சுகாதிபதியாக சந்திரனும், 5 பூர்வ புண்ணியாதிபதியாக சூரியனும், அதே போல 9 பாக்கியாதிபதி, அதே நேரத்தில் 12 விரையாதிபதி. ஆனாலும் பாக்கியாதிபதியுடைய அமைப்பு இருக்கிறனால கண்டிப்பா விரயங்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவுல மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து நன்மைகளை தான் அளிப்பாரு, ஒழிய கெடுதல்களை பெரிய அளவில் செய்ய மாட்டாரு. மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு தசைங்கிறது ஒரு அற்புதமான திசையா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கேது. இந்த கேது தசை கூட மேஷ லக்னக்காரர்கள் நன்மை தான் அளிக்கும். ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய அமைவிடத்தை பொறுத்துதான் அந்த நன்மைகள் நடக்கும். பொதுவாகவே கேது பகவான் எங்கெங்கெல்லாம் அமரலாம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, பொதுவாகவே லக்னத்திற்கு கேது அமர வேண்டிய இடம் அனுப்பும்போது கன்னி கேது, அதே போல விருச்சக கேது, அதே போல கும்பக்கேது, இது போன்ற இடங்கள்ல கேது பகவான் அமரும் போது நிச்சயமாக நல்ல பலன்களை தருவாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவரே லக்னாதிபதி, அவரே அஷ்டமாதிபதி அப்படின்னு வர்றதுனால அப்ப அவருடைய 3.5 அப்படிங்கிறது இந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் 8 அடுத்த 3.5 லக்னாதிபத்தியமும் செயல்படும் அப்படிங்கிறத, ஒரு 3.5 பெரிய அளவு ஒரு சிறப்பான நிலைப்பாடா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கலப்பு பலன்களாவே இருக்கும். செவ்வாயுடைய திசையை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னக்காரர்கள் கலப்பு பலன்களாவே இருக்கும். ஒருவேளை அவர் வந்து தன்னுடைய அஷ்டமாதிபத்தியத்தை வீட்டிற்கு, அதாவது 12 இடத்துல இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னாலும் அவர் வந்து நன்மைகளை அளிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த மேஷ லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாத தசை அப்படின்னு எடுக்கும்போது இந்த சனி தசை, சுக்கர தசை, ராக தசை, புதன் தசை, இது போன்ற கிரகங்கள் எல்லாமே மேஷ லக்னத்துக்கு எதிரான கிரகங்கள் அப்படிங்கிறனால இதனுடைய தசை நடைமுறையில் வரும்போது சில பல நன்மைகள் அளிக்காம கெடுதல்களை செய்யக்கூடிய நிலைப்பாடு வருங்க. பொதுவாகவே மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனியோட தசை நன்மையை ஒருபோதும் அளிக்காது. இருப்பினும் அவர் என்ன ஆகியிருக்கணும் அப்படின்னா பாதகாதிபதி தன்னுடைய ஸ்தானத்திற்கு
தன்னுடைய ஸ்தானத்திற்கு அவர் எங்க அமர்ந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 12 மறைந்து பாதகாதிபதி மறைவான இடங்கள் இருக்கும்போது நிச்சயமா நன்மைகள் அளிப்பாரு. அதே நேரத்தில் இந்த பாதகாதிபதி வக்ரம் பெறுவது என்பது ஒரு சிறப்பான நல்ல பலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல மேஷ கணத்திற்கு மற்ற கிரகங்களை விட ரொம்ப ஒரு தசை வரக்கூடாது அப்படின்னா அது புதனுடைய தசை தாங்க. மேஷகணக்காரர்கள் இயற்கையாகவே எந்த தசை வந்தாலுமே புதனுடைய புத்தியோ அல்லது அந்தரமோ வரக்கூடிய காலங்களில் அவங்க வந்து ஏதாவது சின்ன ஏதாவது ஒரு பாதிப்புக்கு ஆளாகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் மேஷகணத்திற்கு 3 கூடியவர் திருதிய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதன். இந்த புதன் இந்த 6 இடத்துல ஆட்சி பண்ற அமரும் போது கடன் வம்பு வழக்கு நோய் இது எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுவாருங்க. கடுமையான ஆட்சி பிளஸ் உச்சம் மூட திருவோணம் இது எல்லாமே இந்த அடைவாரு. இது போன்ற இடங்கள்ல அவர் புதன் மட்டும் இந்த இடத்துல அமர்ந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக கெடுபலன்கள் அதிகமா விளையக்கூடிய வாய்ப்பா இருக்கும் இந்த மேஷகணத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப இவர் எங்க இருந்தா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய 6 வீட்டுக்கு 6 அதாவது 11 இடத்துல மேஷகணத்தை பொறுத்த வரைக்கும் 11 இடத்துல புதன் அமர்வது என்பது ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சுக்கரனுடைய தசை ராகுவோட தசை எல்லாம் பெரிய அளவில் கெடுதல் சொல்ல முடியாது. ராகுவோட தசையை கணிக்கும் போது ராகுக்கு வீடு கொடுத்த நிலைப்பாடு நம்ம சீர்தூக்கி பார்க்கணுங்க. ராகுக்கு வீடு கொடுத்த 6-8 பலனை மறைந்தோ ராகு பாவத்துவம் அடைந்திருந்தார் அப்படின்னாலும் கண்டிப்பாக மேஷகணக்காரர்களுக்கு அவர் கெடுபலனை விளைவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேஷகணத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த யோகம் தரக்கூடிய தசைகள் அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக இந்த 4 அதிபதி சொல்லக்கூடிய சந்திரனுடைய தசை இந்த சந்திரன் வளர்பரி சந்திரனாக இருக்கணும் அப்படின்னு அனுப்பிங்க. ஒருவேளை அவர் தேய்பரி சந்திரனாக இருந்தாரு அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது அப்போ கூட நன்மைகள் நடக்காது. ஏன்னா அவர் பாவருடைய லிஸ்ட் அமாவாசை சந்திரன் சொல்லும்போது பாவர் அப்ப இவங்களுடைய பாவருடைய லிஸ்ட்ல போகும்போது கண்டிப்பாக அவர் நன்மைகள் தரமாட்டாரு. அவர் வளர்பரி சந்திரனாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் அளிப்பாருங்க. அதே போல சூரியனுடைய தசையும் அது ஒரு அற்புதமான தசையா இருக்கும். குரு தசை அதே மாதிரி செவ்வா தசை இது எல்லாமே ஒரு அற்புதமான தசையா மேஷரகணக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. மேஷரகணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லக்னம். லக்னாதிபதி செவ்வாயாக வர்றதுனால எந்த நிலையிலும் லக்னாதிபதி கிடக்கூடாதுங்க. அதே நேரத்துல இந்த லக்னாதிபதி 8 இடத்துல ஆட்சி பெற்ற அமர்வது நல்ல பலன்களை தான் அளிக்கும். எதனால அப்படின்னா 8 இடத்தோடு தொடர்பு கொள்வாரு ஆயினும் அந்த ஆயுள் ஸ்தானமானது வலுவா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வரும். அதே நேரத்துல இந்த மேஷலகணத்தை பொறுத்த வரைக்கும் மேஷலகணத்திற்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வா இந்த இடத்துல அமரக்கூடாதுங்க. இந்த இடத்துல அமரும்போது அவர் என்ன ஆகுவார் அப்படின்னா உச்சமும் பெறுவாரு திக்பலமும் பெறுவாரு. திக்பலம் பிறந்தோடு இல்லாம லக்னத்தை பார்ப்பாரு அப்ப ஜாதகர் கடுமையான கோபக்காரா இருக்கக்கூடிய அமைப்புகளை தருவாரு. ஆயினும் இது இந்த இடத்துல செவ்வாய் அமர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக குருவோட பார்வை அங்க கிடைக்கணும். ஏதேனும் ஒரு சுபகரத்துடைய பார்வை முழுக்க முழுக்க செவ்வாயை அதிகப்படியான சுபத்துவப்படுத்துவது யாரு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான். அதன் வளர்பரி சந்திரன் பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய சந்திரன் அவர் தான் அதிகப்படியான சுபத்துவத்தை படுத்துவார் என்ற அடிப்படையில மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த தசைன்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இது போன்ற திசைகள் வருவது என்பது நல்ல ஒரு பலனையும் இந்த திசைகள் வருவது என்பது ஒரு நல்ல பலாபலனையும் அளிக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல ஜோதிட தகவல்கள் நம்ம தொடர்ந்து தர இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து மேஷ லக்னத்திற்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல அடுத்தது ரிஷப லக்னத்திற்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் எது எந்த திசை வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கணும். அதே போல ஒவ்வொரு லக்னத்துக்கும் 12 லக்னத்துக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோக்களாக போடணும். நம்மளுடைய கடவுளங்க சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயன்படுத்தும் அதை ஷேர் பண்ணுங்க. இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமா தொடர்பு கொள்ளாத குறைவான ஜாதகம் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.